ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வெள்ளை ஈயை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெள்ளை ஈயின் ஏற்படும் நோய்கள், அதால் ஏற்படும் பிரச்சனைகள், அது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென்னை வளர்ப்பில் பூச்சி நோய் தாக்குதல் உழவர்கள் நெடுங்காலமாக சந்தித்து வரும் பிரச்சனை. சுமார் 800 பூச்சி இனங்கள் தென்னையை தாக்கி சேதத்தை விளைவித்து வந்தாலும் காண்டாமிருகம், வண்டு, கருந்தலை புழு, சிலந்தி, சுருள் வெள்ளையி போன்றவை தென்னை சாகுபடியில் பெரும் சேதத்தை விளைவிக்கூடியவை. இந்த பூச்சிகளில் சுருள் வெள்ளையி பல தடுப்பு முறைகளால் கட்டுக்குள் இருந்தது. ஆனால் அது மீண்டும் தென்னையை சேதப்படுத்த தொடங்கியிருப்பதாக உழவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவில் 2004 பெல்ஸில் புளோரிடா மாகாணத்திலும் தென்னையில் கண்டறியப்பட்ட சுருள் வெள்ளையி இந்தியாவிலும் முதல் முறையாக 2016 பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதியில் தென்னையில் தாக்குதலை தொடுத்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஈ அனைத்து ரக தென்னையிலும் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் சாக்லேட் ஆரஞ்சு குட்டை, மலேசியன் மஞ்சள் குட்டை, மலேசியன் பச்சை குட்டை, வீரிய ஓட்டு ரகங்களில் அதிக அளவு தாக்குதலை ஏற்படுத்துகின்றன. இதேபோல் கொய்யா, மா, நாவை, வாழை, வெண்டை, சப்போட்டா, எலுமிச்சை, செம்பருத்தி, சீதாப்பழம், கருவேப்பிலை போன்றவற்றையும் இவை தாக்குகின்றன. பெண் ஈயை விட ஆணி அளவில் சிறியது. இதன் முன் இறக்கைகளில் கரும்புள்ளிகள் காணப்படும். வயது முதிர்ந்த பெண்ணி மஞ்சள் நிற நீள்வட்ட முட்டைகளை சுருள் வடிவ அமைப்புகளில் ஓலைகளின் அடிப்பகுதியில் இடுகின்றன. முட்டைகள் ஒருவிதம் மெழுகு பூச்சியிலும் காணப்படும். அதிலிருந்து இளம் பூச்சிகள் வெளிவரும். இவை 4 பருவங்களை கடந்து போய் கூட்டுக்குள் பருவத்தை அடையும். அதன் பிறகு முதிர்ந்த ஈக்களாக வெளிவரும். 20-30 நாட்கள் வரை புழு பருவம் அடைந்து வளர்ச்சியடைந்து கூட்டம் கூட்டமாக தென்னை ஓலையின் அடிப்பகுதியில் தஞ்சமடையும். காற்றின் மூலம் அடித்து செல்லப்பட்ட ஒரு மரத்திலிருந்து அடுத்தடுத்த மரங்களில் அருகில் உள்ள தோட்டங்களும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தும். இளம் பூச்சிகளும் முதிர்ந்து ஈக்களும் சாரும் உறிஞ்சும். இவை வெளியேற்றும் தேன் போன்ற தீவிர கழிவால் என கரும்பூச்சானம் படரும். கடந்து 2018 ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பருவமழை பெய்யாததால் ஏற்பட்ட வறட்சி, அதிகப்படியான வெப்பம் குறைந்து அளவு காற்றின் ஈரப்பதம் போன்ற காரணங்களால் வெள்ளை ஈக்கள் அதிகரித்திருக்கக்கூடும் என கூறுகின்றனர். ஏனெனில் மழைக்காலங்களில் இவற்றின் தாக்குதல் குறைவாக இருக்கும் என சொல்லவும் படுகிறது. கட்டுப்படுத்துவது எப்படி? மஞ்சள் நிற வளர்ச்சியடைந்த வெள்ளை ஈக்கள் கவரும் தன்மை உடையது. மஞ்சள் நிற பாலித்தீன் தாளால் உருவெடுக்கப்பட்டு ஒட்டுப்பொறிகள் 3 நீளம், 1 அகலம் என்ற அளவில் ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் 6 உயரத்தில் ஆங்காங்கே தொங்கவிட்டு இவற்றின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம். பூச்சிகளின் வளர்ச்சியை தடுக்க தென்னை ஓலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு தண்ணீர் தெளிக்க வேண்டும். கிரைசோபெர்லா என்ற இறை விளக்கிகள் வெள்ளை ஈக்கள் அனைத்து வளர்ச்சி நிலையிலும் விரும்பி உண்ணும் என்பதால் அவற்றை 1000 என்ற எண்ணிக்கையில் தென்னந்தோப்பில் வளர்ப்பதன் மூலம் இந்த வெள்ளை ஈக்கள் கட்டுப்படுத்த முடியும். வெள்ளை ஈக்கள் பாதிக்கப்பட்ட தோட்டங்களில் அதில் எதிரிகனான காக்ஸ்லெண்ட் என்ற பொறிவண்டுகள், என்கார்சிலியா என்ற ஒட்டினங்கள் இயற்கையாகவே உருவாகும். இவை காணப்படும் ஓலைகளை சிறிதாக வெட்டி பாதிக்கப்பட்ட தென்னை மர ஓலையின் மேல் வைக்கலாம். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினால் இயற்கை எதிரிகள் அழிந்துவிடும் என்பதால் இயற்கை முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று கூறுகின்றனர். மிகுந்த சேதம் ஏற்பட்டுள்ள இடங்களில் 5 மில்லிலிட்டர் வேப்ப எண்ணெய், 1% அசாட்டிற்கன், 2 மில்லை டீப்பால் அல்லது சோப்பு ஆகியவற்றை ஏதோ ஒன்றை 1 லிட்டர் தண்ணீர் ஓலையின் அடிப்பகுதியில் நன்றாக நனைக்குமாறு தெளிக்க வேண்டும். கரும்பூச்சினத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த மைதா மாவு, அரிசி கஞ்சி கரைத்தல் ஆகிய ஏதோ ஒன்றை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தால் பூஞ்சாணம் உதிர்ந்துவிடும். இவ்வாறான முறைகளை பின்பற்றி சுருள்வெள்ளி ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இந்த ஈயால் ஏற்படும் பாதிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.